யுவராஜ் அண்ணா, எங்கே ஆள வேகா? நேற்றுந்து ஃபோன் வர சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது, அதான் கேட்டுப்பான்னு வந்தேன். அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். இரியா உமோர் வேச்சுக்கு அதை ஏன் கேட்குறீங்கன்னா? இப்போ நீ வேட்டுக்கு போகணுங்க கேட்டுப்போ. சரி, நீங்கள் ஏதோ டயர்டாக இருப்பீங்கன்னு நினச்சி நாளைக்கு கேள் வந்து கேட்கலான்னு நினச்சேன். எங்கே ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது? ஆ, நேற்று ஓட் போட்டு வந்தோமா, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் எதுக்கு ஓட் போட்டு எதுக்கு ஓட் போட்டுன்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தேன், சரி அப்புறம் ஃபோனும் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் தான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு என்ன கமெண்ட் பண்ணாங்க, எங்கே தலைவர் பால்கேன்னு தூக்கிட்டு போகிறாரு, யாருக்கு பால் ஊற்றுனாலும் தெரியல, எதுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தெரியலைங்க, நான் ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப், அப்போ எது எதுக்குன்னு தெரியல அப்படின்ட்டு. அதான் சரி கேட்டு போகலான்ட்டு வந்தேன். என்ன எங்கே போனாலும் எதுக்கு போட்டோம் எதுக்கு போட்டேன்ட்டு. அப்புறம் நேற்று அப்படித்தான் ஓட்டு போட போனால் அங்கே நாலு பேர் எனக்கு போடும் எனக்கு போடுனாங்க. யாருக்குத்தான் போடுறது? போனேன், நாலு பேர்ல நாலு பட்டன்ல வச்ச, நாலு பேரும் சொன்னாங்க ஒரே அமுத்து கீக்குன்னு ஓடியா ஓடியான்னு. நல்லவே நாலு பேர் ஆயிடும். இன்னும் பத்து பாஞ்சு கட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கிறதே பத்து பேர். இன்னும் அஞ்சாறு பேர் கடமைன்ட்டே போக முடியுது. அப்புறம் ஒரே அமுத்து நாலு பேர்லையும் வச்சு, எதுக்கு வந்ததா தெரியல, ஒரே அமுத்துல நாலு பேர் போட்டு போட்டு நிக்காம முடியான்ட்டு. அவ்வளோதான். அப்புறம் உள்ளக்கிற நில்லு நெலுங்க அப்படின்னாங்க. அது கீக்குனதையும் நம்ம நிட்டேன். அப்புறம் நானும் ஊடாதான் வந்து நின்னேன். ஒரு பெருத்து வேணா கம்முனு அடுத்த டைம் காசு வாங்க பரவாயில்ல, வேட்பாளர் ஆயிடும்ண்ணா, வேட்புமனு தாக்கல் பண்ணிடலாம். அடுத்தாட்டு நிற்கிறதா எம்எல்ஏவுக்கு நின்றுல விடுங்க, எம்எல்ஏவுக்கு எம்பிக்கு எல்லாம் நிற்கிறதா. நம்ம காசு தானா, நமக்கு நாமளாக ஓட்டு போட்டுக்கல வேற முடிஞ்சது.